தீர்ப்பு எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த வழக்கு போட்டது நம்ம தான், என் தம்பி தான், பிரபு தான் இதை போட்டது. இது வந்து இது போல் ஒரு தீர்ப்புக்காக தான் நம்ம காத்திருந்தோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு நாங்கள் ஏழு பேரையும் விடுதலை செய்ய போகிறோம், நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னு மத்திய அரசிட்ட கேட்டபோது அன்றைக்கி இருந்த காங்கிரஸ் அரசு கருத்து சொல்லலை, அது நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் போய் தடையை வாங்கிடுச்சு. அது நீண்ட காலமாக அந்த சட்ட போராட்டம் நடந்துச்சு. அப்போ இப்போ வந்து இந்த அமர்வில் வந்து மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்குது. ஏன்னா மத்திய அரசுக்கு இருக்குதா மாநில அரசுக்கு இருக்குதாங்கிறத பிரச்சனை தான் ஓடிட்டு இருந்தது. இது மத்திய புலனாய்வு விசாரணையில் வந்ததுனால இது வந்து மாநில அரசுக்கு இந்த உரிமை இல்லைங்கிற ஒரு இது நீண்ட காலமாக நடந்து கொண்டு இருந்தது. இப்போ உச்சநீதிமன்றம் வந்து இல்லை, மாநில அரசே முடிவு செய்து விடுதலை செய்யலாம், அது ஆளுநரோட ஒப்புதலோடு வருது. இப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி காலதாமதிக்காமல் தமிழ்நாடு வந்து அரசு வந்து உடனடியாக சட்டசபை கூட்டி அனைத்து கட்சியும் இது யாரும் பெருசாக எதிர்க்க போகிறது இல்லை. அப்போ அதை அனைத்து கட்சியோட ஒப்புதலோடு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநருக்கு பரிந்துரைச்சு 161வது சட்ட விதியை பயன்படுத்தி உடனடியாக ஏழு பேரையும் விடுதலை செய்யணும். நான் 27 ஆண்டுகளாக சிறை கொட்டடிகளே நம்ம பிள்ளைகள் வந்து மிகப்பெரிய சித்திரவதை தண்டனையை அனுபவிச்சிருக்காங்க. இப்போ அது இது ஒரு நீண்ட கால தவம் இந்த விடுதலைங்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். ஏன்னா இது வந்து அவங்களே சொல்கிறாங்க, அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய வழியில் நாங்கள் ஆட்சி செய்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய நோக்கமும் கனவும் அந்த ஏழு பேரையும் விடுதலை செய்கிறதா இருந்தது, அதை நிறைவேற்றணுங்கிறத நம்மளுடைய கோரிக்கை. அவருடைய கருத்து அதில் போய் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ இதுக்கு முன்னாடி கேட்டிங்க, அது அவசியமான செய்தி நம்ம பதிவு செய்கிறோம். இந்த குற்றச்சாட்டு வந்து இன்னைக்கு இல்லை, அது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஆனால் இப்போதைக்கு சோதனை நடத்துறதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும், ஏன் நடக்குது அப்படின்ட்டு. ஒரு நெருக்கடி கொடுக்கணும் அரசுக்குன்னா. ஏன்னா இந்த குட்கா இதில் வந்து இந்த வழக்கில் இந்த ஊழல் குற்றச்சாட்டுங்கிறது ரொம்ப நாளாக இருக்குது. இது பல எதிர்கட்சி தலைவர்கள்லாம் கூட இவங்க பதவி விலகணும் இந்த இப்படின்லாம் வலியுறுத்தப்பட்டது. ஆனால் இப்போ வந்து அவங்க வீடுகளில் வருமான வரி சோதனை செய்வது ஒரு நோக்கம், ஒரு அழுத்தம் இந்த அரசு கொடுக்கணுங்கிறது. திமுக வந்து மூக்க அழகிரி அவருடைய பேரணி எப்படி எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அண்ணன் வந்து அவர் ஒரு மனநிறைவு அடைஞ்சிக்கலாம், அதனால் எந்த தாக்கத்தையும் அவர் திமுகவுக்குள்ளே ஏற்படுத்திடுவார்னு எனக்கு தோணலை. ஏன்னா அது காலதாமதம் ஆயிடுச்சு. அவங்க அப்பா தலைவராக இருக்கும்போதே அவர் இருக்கும்போதே கேட்டு அவர் இடத்த தக்க வச்சுருந்துருக்கணும். கட்சியை விட்டு வெளியேறிட்டார், வெளியேற்றப்பட்டுட்டார். இப்போ சாதாரண தொண்டன் கூட அவர் என்ன சொன்னால் அவர் கட்சியில் இல்லையே. அது ஸ்டாலின் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கினா தான் அது பிரச்சனை. அவங்க அப்பா தலைவராக இருக்கும்போதே நீக்கிட்டாங்க, அப்போ அது அமைதியாக இருந்துட்டார். அப்போ இப்போ போய் பேசும்போது என்ன வரும்னா, அது தலைவர் இருக்கும்போதே கட்சி விட்டு நீக்கிட்டார், இப்போ அவருக்கும் கட்சிக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சாதாரண தொண்டன் சொல்லுவான். அதனால் அது ஒரு பெரிய தாக்கத்தையோ ஒரு இது ஏற்படுத்தாது. அதனால் நீக்கித்தானே இருக்காங்க, கட்சிக்குள்ளே யாரும் இல்லையே. இப்போ இல்லை, அவர் கூட போனவங்க கட்சியில் இருக்க முடியாது, இல்லை தானே, இல்லாதவங்க தான் போயிருப்பாங்க. அதாவது அது நீங்கள் இப்போ என்ன பாருங்கள், அது இருக்க மாட்டாங்க, அது வாய்ப்பு இல்லை. இறுதியான ஒரே கேள்வி, தம்பி திரைப்படம் மாதிரி மறுபடியும் திரைத்துறை உங்களுடைய படங்களை எதிர்பார்க்குறாங்க? அது வந்து நான் இயக்க போகிறேன், அது பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் தான் இயக்க முடியும். இப்போ ஏன்னா 3 மாதம் தொடர் செலவு பண்ண முடியாது. ஆனால் வேறு படங்கள் நடிக்க போகிறேன், அது வந்து ஒரு 10 நாள் 20 நாள் தேதி கொடுத்தா போதுமானதாக இருக்குது. நான் இயக்கிறதுக்கு ரொம்ப குறைஞ்சது 4 மாதம் செலவு பண்ணணும், அவ்வளவு காலம் இப்போ ஒதுக்க முடியாது. அதனால் பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் எடுப்பேன். தம்பியை விடவே நல்லா எடுப்போம், என்ன இருக்குது.